KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை அதிகரிக்குமா, அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீட்டிலிரு விழித்திரு விலகியிரு என்னோடய எல்லா வீடியோலையும் இந்த வாசகம் வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டார், ஏங்க எல்லாருமே வீட்டில் இருந்தால் சாப்பிட்றது எப்படிங்க, இதுதான் கொரோனா தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சுல, எல்லோரும் வேலைக்கு வந்துட்டாங்களே, ஏன் மறுபடியும் அந்த இதை விழிப்புணர்வு வாசகத்தை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் கேட்டார். நேரிலே என்னை பார்த்து கேட்டார். அவருக்கு நான் சொன்னேன், ஆனால் வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சாலும் இந்தியாவிலையும் குறைஞ்சிக்கிட்டே வருது, தமிழ்நாட்டிலையும் குறைஞ்சி வந்துக்கிட்டே இருந்தாலும் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து வைரஸை வந்து விரட்டி அடிக்க முடியுங்க. அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் விழிப்புணர்வு வாசகமாக தான் இதை சொல்கிறேனே தவிர, எனக்கு வந்து டியூரேஷன் வரணும், வீடியோ ஃபுட்டேஜ் வரணுங்கிறக்காக வந்து இதை வந்து நான் சொல்லலைனே. அதனால் வந்து கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோலையும் வந்து இந்த விழிப்புணர்வு வாசகத்தை சொல்லுவேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் அந்த விழிப்புணர்வு வாசகத்தை பாருங்கள், இல்லைனா கொஞ்சம் டியூரேஷனை ஸ்கிப் பண்ணி நீங்கள் வந்து நேரடியாக வீடியோவுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து சொன்னேன். வீட்டிலிரு விழித்திரு விலகியிரு, நாம் உள்ளே கொரோனா வெளியே, முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். முகக்கவசம் அணியும் போது நிறைய பேர் மாஸ்க் போடுறாங்க, மூக்கை மூடுறது கிடையாது, வாயை மூடுறது கிடையாது, மூக்கை மூடுங்க வாயை மூடுங்க, அதுக்கப்புறம் சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவுங்க, தேவையான அத்தியாவசியமான காரணங்களுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் வீட்டிலேயே இருப்பது ரொம்பவே நல்லது. அதாவது இந்த விழிப்புணர்வு வாசகத்தை கேட்டு வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைம் போர் அடிச்சிருக்கேன், ஏன்னா நான் வந்து ஒரு 100 வீடியோ போட்டேன்னா அதில் 99 வீடியோவில் வந்து இந்த விழிப்புணர்வு வாசகம் இல்லாமல் இருக்காது. விழிப்புணர்வுடன் மறுபடியும் சொல்லிக்கிறேன், விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே நம்ம அந்த வைரஸை வந்து முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாளுக்கு நாள் தங்கம் விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, 4370 வந்திருக்கு. தங்கம் விலை இன்னும் குறையுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரும் வாரங்களில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4000 ரூபாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தங்கம் விலை குறைவதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, தங்கம் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. தங்கத்தை வாங்கி வச்சவங்க இப்போ வந்து அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரியல் எஸ்டேட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வைரஸ் பாதிப்பு அதிகரித்தா, 2020 ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 5400 வரைக்கும் போச்சு, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4300 தான் இருக்குது. இந்த ஒரு வாரமாக 4300 4400 இருக்குது. வெள்ளி விலையும் வரும் வாரங்களில் 10 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தங்கம் விலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4000 ரூபாய் கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன. வரும் வாரங்களில் கண்டிப்பாக தங்கம் விலை வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வைரஸ் பாதிப்பு அதிகரித்தால் கண்டிப்பாக தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நான் சொன்ன அந்த செய்தி, தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலையா, தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க கோடான கோடி நேயர்களுக்கும், கோடான கோடி ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.